இந்திய கடலோர காவல்படையின் பணிகள் பற்றி பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சாகச நிகழ்ச்சிகள் சென்னை மெரினா ஆழ்கடல் பகுதியில் நடைபெற்றது. பார்வையாளர்களை பிரம்மிப்பில் ஆழ்த்தும் கடலோர காவல்படையின் சாகசங்கள் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடலின் அழகை கரையில் மட்டும் கண்டு ரசிக்கும் மக்களுக்கு ஒரு நாள் முழுவதும் ஆழ்கடலுக்குள் நேரத்தை செலவிடுவதும், ஆழ்கடல் எல்லைகளை பாதுகாக்கும் காவல் படைகளின் பணிகளை நேரில் பார்ப்பதும் சாத்தியமாகாத கனவுகளில் ஒன்றாகும். இந்நிலையில் 48வது இந்திய கடலோர காவல்படை நிறுவன தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு சாகச நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக வங்கக்கடலில் சென்னை துறைமுகத்தில் இருந்து 15 நாட்டிகள் மைல் தூரத்தில் சிறப்பு சாகசங்கள் நடைபெற்றன. இந்த சாகசங்களை காண விண்ணப்பித்திருந்த ஏராளமான பொதுமக்கள், குறிப்பாக எளிய கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்களை இந்திய கடலோர காவல் படையினர் ஒருநாள் பயணமாக ஆழ்கடலுக்குள் அழைத்துச் சென்றனர். இதை பார்த்தோன்னே தான் என்னோட அக்கா பசங்க எல்லாருக்குமே வந்து நெக்ஸ்ட் கோஸ்டலில் வரணும், அதெல்லாம் ஐடியா வந்திருக்கு. நாங்கள் படித்த கோர்ஸே வேறு, பட் இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒன் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. ஒரு சண்டே நல்லா வீக்கெண்டாக போச்சு. இந்த சாகச நிகழ்ச்சியின் போது ஆழ்கடலில் கப்பல் தீப்பிடித்தால் அதனை எவ்வாறு அணைப்பது, படகுகள் சேதமடைந்தால் நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை எப்படி மீட்பது, கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதை எவ்வாறு அகற்றுவது மற்றும் கடலில் ஆயுதங்கள் பயன்படுத்தி பொருட்களை கடத்தும் கடற்கொள்ளையர்களை கண்டுபிடித்து சுற்றுவளைத்து எவ்வாறு பிடிக்கப்படுவார்கள் போன்ற பாதுகாப்பு நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டன. இந்த வந்திருக்கிற ஷிப்பு வந்து சௌரியா, ஐசிஜிஎஸ் சௌரியா. நடுக்கடலில் போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்குல்ல. ட்ரெயினில் போயிருப்போம், பஸ்ஸில் போயிருப்போம், காரில் போயிருக்கோம், பைக்கில் போயிருக்கோம், ஆனால் கடலில் இதுவரை போனதில்லை. அது இவ்வளோ பேர் ஷிப்பில் என் பசங்களோட ஃபேமிலியோடு போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஆர்மியெல்லாம் பார்த்துருக்குறோம், சண்டைக்காக நமக்காக காஷ்மீருக்கு இதெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இவங்க வந்து நம்ம கடலில் வேலை செய்கிறவங்க, அவங்க குடும்பத்தையே விட்டுட்டு மாதக்கணக்கில் வந்து இந்த ஷிப்பில் தான் தங்குவாங்க. அவங்க அப்பப்போ சேலிங் போகிறது உண்மையாக இவங்களும் வந்து ரொம்ப கிரேட்டு. கடல் வழியாக ஊடுருவல்களை தடுக்க சர்வதேச எல்லைகளில் மேற்கொள்ளப்படும் ரோந்து பணிகள், எதிரிகளின் திடீர் தாக்குதல்களை முறியடிக்கும் டோனியர் விமானங்கள், கடற்படையின் அதிவிரைவு ரோந்து படகுகள் மற்றும் மீட்பு பணிகளின் போது ஹெலிகாப்டர்கள் பங்களிப்பு போன்ற சாகசங்களும் நிகழ்த்தப்பட்டன. இருக்குங்க கண்டிப்பாக, ஏன்னா நம்ம சீலை இப்படி ஆடும் இப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம நிற்கிறதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஆப்வியஸாக சுற்றி ஃபுல்லாக கடல் தான், தண்ணி தான், இந்த மாதிரி எப்போவுமே பார்த்துருக்க மாட்டோம். அவங்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃபுங்க, எப்படி அவங்க இப்படியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இத்தனை, ஐ மீன் மந்த்ஸ் டுகெதர் தே ஸ்டே ஹியர் ரைட், அதெல்லாம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்கெல்லாம் வார்த்தையில் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அவங்கள நம்மளே நம்மளோட ஜாலியாக அங்கே ஷோரில் இருக்கோம்னா அதுக்கு காரணம் இவங்க தான், கோஸ்ட் கார்ட் எஸ்பெஷலி. அவங்க ஃபுல்லாக நம்மளை அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால தான் யூர் ஆல் ஹாப்பி. முதன் முறையாக ஆழ்கடல் பயணத்துடன் கடலோர காவல்படையின் சவால் மிக்க சாகச பணிகளை வியப்புடன் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஆழ்கடல் எல்லை பாதுகாப்பு என்பது எத்தனை சவால்கள் நிறைந்தது என்பதனை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்திய கடலோர காவல்படையானது இந்த பயணத்தின் மூலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன், சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.